இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க. சங்கர் பாண்டியன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேள்வின்னா, என்சிசிலர் ஃபுல்லாக பண்ணிவிட்டு கலரெல்லாம் பண்ணிவிட்டு மேலே பியூ சீலர் அடிச்சுட்டு மேலே பியூ பாலிஷ் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தார். அதுமாரி அடித்தா கொஞ்சம் ப்ராப்ளம் தான் வரும். நம்ம பியூ அடிக்கிறது முதல்ல மெனாமில் பாலிஷ் அடிக்கலாம். ஏன்னா மெனாமில் வந்து என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணுறோம், சாண்டிங் சீலர்லையும் என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணுவோம், அதனால் இது ரெண்டும் ஒத்து போவோம். சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணிவிட்டு பியூ பாலிஷ் அப்ளைவும் பண்ணலாம், பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, நான் பண்ணியிருந்தேன், நான் வீடியோ போட்டிருப்பேன். என் கூட வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இதுமாரி பண்ணுறாங்க. அடிக்கிறப்போ நல்லா இருக்குதான், அதுக்கப்புறம் வெளிச்சிக்குதான் சருக்கு. அது என்சி சீலர் மேலே அடித்தாக்கா பியூ பாலிஷ் கொஞ்சம் டல் ஆகுது. ஆனால் பியூ பாலிஷ் மேலே பியூ சீலர் அடிச்சுட்டு அடித்தா நல்லாயிருக்கும், நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆனால் என்சி சீலரில் போட்டுட்டு அடித்தா அது கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பியூ சீலர் போட்டுட்டு பியூ பாலிஷ் அப்ளை பண்ணுறது நல்லது, நல்ல லைஃபும் வரும். கொஞ்சத்தில் பால் மாதிரின்னு நம்ம என்சி சீலர் அப்ளை பண்ணின்னு தேய்ச்சின்னு போட்டோன்னு ஏன் வேஸ்ட்டு தான் ஆகும். அதனால் அந்தந்த மெட்டீரியலுக்கு அந்தந்த பாலிஷ் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.